தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மத்தேயு எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 28-30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்பிற்குரியவர்களே, இரண்டு அனுபவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் அனுபவம், நான் உதவி பங்கு தந்தையாக கோடம்பாக்கத்தில் இருந்தபோது நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. வயதான முதியவர், ஒரு 72-75 வயது இருக்கும், ஆலயத்திற்கு தவறாமல் வருவார். அவருடைய முகமெல்லாம் சுருங்கி போயிருந்தது. சரியான ஆடைகளை அவர் உடுத்துவதில்லை. அவருடைய முதுகுத்தண்டானது கூன் விழுந்த நிலையிலே, ஆனால் தவறாமல் அவர் ஆலயத்திற்கு வருவார். ஒரு நாள் அவரை பார்த்து அவரோடு பேசுகின்ற அனுபவம் எனக்கு கிடைத்தது. அவரிடத்தில் கேட்டேன், ஏன் இப்படி உங்களுடைய முதுகு கீழே குனிந்தவாறு இருக்கிறது, கூன் விழுந்திருக்கிறது என்று கேட்டதற்கு, சாமி, நான் சின்ன பையனாக இருந்த போதிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வேலை மூட்டை தூக்குவது. கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் நான் என்னுடைய பணி வாழ்வை தொடங்கினேன். பல ஆண்டுகளாக மூட்டை சுமப்பது என்னுடைய பணியாக இருந்தது. அப்படி சுமந்து சுமந்து என்னுடைய முதுகானது அப்படியே கூன் விழுந்து விட்டது. எனக்கு நடப்பதற்கே இப்பொழுது சிரமமாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் கூட என்னை சரியாக கவனித்துக் கொள்வதில்லை. எனக்கு இருக்கின்ற ஒரே ஆறுதல் இந்த ஆலயத்திற்கு வருவது, திருப்பலி காண்பது, மக்களை சந்தித்து பேசுவது என்று அவர் குறிப்பிட்டார். இரண்டாவது என்னுடைய வாழ்வின் அனுபவம், நான் 9-10 படிக்கும் போது ஒரு இல்லத்தில் தங்கி படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த இடத்திலே மிகப்பெரிய தோட்டம் உண்டு, சகாய தோட்டம் என்கிற இல்லம். அந்த இல்லத்தில் மாணவனாக நான் படித்துக் கொண்டிருந்த போது அங்கு சிறு சிறு பணிகளை செய்வது வழக்கம். குறிப்பாக விறகுகளை ஏற்றி வருவது, பழங்களை ஏற்றி செல்வது, செங்கற்களை ஏற்றி வருவது என்றெல்லாம் இந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். அப்பொழுது இரண்டு காளைகளை, ஏர்மாடுகளை பூட்டி வண்டி இழுத்துச் செல்வது வழக்கம். வண்டியில் வைத்து கொண்டு இந்த விறகுகளையோ கற்களையோ பழங்களையோ ஏற்றி செல்வது வழக்கம். அப்பொழுது நான் கவனித்திருக்கிறேன், இந்த நுகம் என்பது எவ்வாறு இந்த இரண்டு காளைகளையும் அழுத்தக்கூடியதாய், எப்பேற்பட்ட சுமைகளையும் அதன் மீது சுமத்தி இழுத்து கொண்டு போவதாய் அமைந்திருக்கிறது என்பதை நான் கூர்ந்து கவனித்ததுண்டு. பல மாடுகளுக்கு அந்த தோளின் மீது புண்கள் ஏற்பட்டிருக்கும். கடுமையான வலியினால், வேதனையினால் அந்த மாடுகள் துடித்துக் கொண்டிருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால், அந்த நுகத்தடியானது அதன் மீது பொருத்தப்பட்டிருக்கிற வேளையில் அந்த முதுகுத்தண்டே தேய்ந்து போயிருக்கும். இந்த இரண்டு அனுபவமும் எனக்கு உண்டு. என் அன்பிற்குரியவர்களே, ஏன் இதை சொல்லுகிறேன்? எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். இந்த அழைப்பு நம்முடைய மனதிற்கு இதமாக இருக்கிறது, நம்முடைய இதயத்திற்கு ஆறுதலாக இருக்கிறது. இறைவன் தன்னுடைய மகிழ்ச்சியில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என விரும்புகிறார். நுகம் என்பது நுகத்தடி, இரண்டு காளைகளை ஒன்றாக நிறுத்தி
அவற்றை நுகத்திலே பூட்டி அன்பிற்குரியவர்களே வண்டி இழுப்பதற்கும் ஏர் உழுவதற்கும் சுமைகளை ஏற்றி செல்வதற்கும் இவற்றை பயன்படுத்துகிறார்கள். இப்பேற்பட்ட சுமைகள் நம்முடைய வாழ்விலும் நிகழ்வதுண்டு. எவ்வாறு அந்த இரண்டு மாடுகளை ஒரு நுகத்தடியானது அழுத்துகின்றதோ அதுபோன்ற அதே நிலைப்பாடு நம்முடைய வாழ்விலும் உண்டு. பல சுமைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். உடல் அளவிலான சுமைகள், மனதளவிலான சுமைகள், உளவியல் சம்பந்தமான சுமைகள் என்று பல்வேறு சுமைகளை நம்முடைய வாழ்விலே நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இப்பேற்பட்ட ஒரு அனுபவம் உண்டு. உடல் அளவிலான சுமையை, பாரமான சுமையை அவர் தன் வாழ்வில் சுமந்தார். சுமக்க முடியாத சிலுவை, முள்முடி, கற்றூணில் கட்டி அடிக்கப்பட்ட சாட்டை அடிகள், ஈட்டி, எச்சில், ஆணி, ஆடை, இவை அனைத்துமே ஆண்டவர் உடல் அளவில் சுமந்த பெரும் சுமையினை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. இவை அனைத்தையும் அவர் யாருக்காக சுமந்தார்? நம் ஒவ்வொருவருக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. நாம் வாழ்வு பெறும் பொருட்டு அன்பிற்குரியவர்களை அப்பேற்பட்ட சுமைகளை அவர் சுமந்து கொண்டார். இது வெறும் உடலளவிலான சுமைகள் மட்டுமல்ல, மாறாக மனதளவிலான சுமைகளையும் ஆண்டவர் சுமந்தார். அவமானங்களை, அவமரியாதையை, புறக்கணிப்பை, வெட்கத்தை, வெறுப்புணர்வை, கோபத்தை, நிந்தனையை, குற்றச்சாட்டை, பழியை ஆண்டவர் தன் மனதளவிலே சுமந்திருக்கிறார். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட சுமைகள் நம்முடைய வாழ்விலும் உண்டு. குடும்பத்தை சுமக்கின்ற போது, நம்முடைய பிள்ளைகளை, மனைவியை, கணவனை ஏற்றுக்கொண்டு வழிநடத்துகின்ற போது, நாம் செய்கின்ற அந்த வேலையினை நம்முடைய வாழ்விலே அனுதினமும் ஒரு கடமையாக நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது, பல நிலைகளில் இது நமக்கு சுமையாக மாறுகிறது, பாரமாக இருக்கிறது. அது வேலையோ, கடன் சுமையோ, நம்முடைய உற்றார் உறவுகளின் வழியாக சுமைகளோ, எதுவாக இருந்தாலும் இந்த சுமைகளை நம்முடைய உள்ளத்திலே நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது நமக்குள் வேதனையை, வலியை, மன அழுத்தத்தை நமக்குள் கொடுக்கிறது. தேவையான சுமைகள், தேவையற்ற சுமைகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், பகுத்து ஆராய வேண்டும். தேவையற்ற சுமைகளை நம்முடைய உள்ளத்திலே சுமக்கவே கூடாது. தேவையற்ற சுமைகளை நம்முடைய உள்ளத்திலே நாம் என்றும் சுமக்கவே கூடாது. அது அவமானமாக இருக்கலாம், அவமரியாதையாக இருக்கலாம், நம்மை புறக்கணிப்பதாக இருக்கலாம், வெட்கக்கேடுகளாக இருக்கலாம், அல்லது நிந்தனையாக, குற்றச்சாட்டாக, பழி உணர்வுகளாக நம் சுமத்தப்பட்டவையாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நம்மால் நிம்மதியாக வாழ முடியாது. நமக்குள் மன அழுத்தம் ஏற்படும், மன நெருக்கடியான சூழ்நிலைகள் உருவாகும், மன வலியும் மன வேதனையும் உண்டாகும். அன்பிற்குரியவர்களே, மனபாரத்தோடே நாம் நடந்து கொண்டிருப்போம். எனவே இதை நாம் ஆய்ந்து அறிந்து கொண்டு, எப்படி அந்த முதியவர் ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுந்து அப்பேற்பட்ட சுமையான தருணத்திலும் கூட, வலி வேதனையான தருணத்திலும் கூட ஆண்டவரிடத்தில் ஆறுதலை தேடினாரோ, அதுபோன்று நம்முடைய பாரமான சுமைகளை இறைவனுடைய திருப்பாதம், இந்த பலிப்பிடத்திலே நாம் செலுத்திவிட்டு சுமைகள் அற்ற ஆண்டவருடைய சுகமான சுமைகளை சுமந்து செல்லக்கூடியவர்களாய் இந்த நாளிலே நாம் அடியெடுத்து வைப்போம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். சுமைகள் எனக்கு தாருங்கள், எனது அன்பில் வாழுங்கள், சுமைகள் எனக்கு தாருங்கள், எனது அன்பில் வாழுங்கள். உள்ளத்தில் தாழ்ச்சியும் அமைதியும் உள்ளவன் என்பதை எண்ணி பாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள்.
இவர்களை அன்பு செய்யுங்கள், உம்மை வெறுப்போர்க்கு நன்மை புரியுங்கள். பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உம்மை வெறுப்போர்க்கு நன்மை புரியுங்கள். சபிப்போர்க்கு ஆசி கூறுங்கள், சபிப்போர்க்கு ஆசி கூறுங்கள். உம்மை வதைப்போர்க்காய் என்றும் வேண்டுங்கள், உம்மை வதைப்போர்க்காய் என்றும் வேண்டுங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். எளியவர்க்கு என்றும் உதவுங்கள், அன்பு இறை மக்களாய் என்றும் திகழுங்கள். எளியவர்க்கு என்றும் உதவுங்கள், அன்பு இறை மக்களாய் என்றும் திகழுங்கள். ஏழைகளை அன்பு செய்யுங்கள், ஏழைகளை அன்பு செய்யுங்கள். அவர் ஏற்றம் பெற என்றும் உழையுங்கள், அவர் ஏற்றம் பெற என்றும் உழையுங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். சுமைகள் எனக்கு தாருங்கள், எனது அன்பில் வாழுங்கள். சுமைகள் எனக்கு தாருங்கள், எனது அன்பில் வாழுங்கள். உள்ளத்தில் தாழ்ச்சியும் அமைதியும் உள்ளவன் என்பதை எண்ணி பாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள்.